ஸ்ரீ கோயம்புத்தூர் ரெண்டு நாளாக உலுக்கி எடுத்துருச்சு. சேலத்தில் தளவாய்பட்டி கிராமத்தில் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி ராஜலட்சுமி தலையை துண்டாக வெட்டி கொண்டாங்க எழுத்த வீட்டில் இருக்கிற ஒரு நேர்மையான ஆண்கள். என்ன என்ன நியாயம் கிடச்சிச்சு இப்போ வரைக்கும், கைதி பண்ணாங்க அப்படிங்கிறது வரைக்கும் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுக்குன்னு நமக்கு தெரியல. 7ஆம் வகுப்பு மாணவி தேனியில் ராகவி வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனர் பையனே இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் தாய்தகப்பன் அவ்வளோ பதறியும் கூட எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தருமபுரியில் சௌமியா 12ஆம் வகுப்பு மாணவி, ஹாசினிங்கிற பாப்பா சென்னையில், பச்சை குழந்தைங்க இப்படியெல்லாம் வந்து சீரழிக்கப்படுறாங்களேன்னு எவ்வளோ பதறி ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளி கல்லூரிகளில் ஓடி வீட்டுக்கே போகாமல் 3.5 மாதமாக இந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன தீர்வுன்னு போய் அலைஞ்சு திரிஞ்சு பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரிதன்யஸ்ரீ அந்த பிள்ளையோட படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு அறிவு. அவ்வளோ அவள் நோட் எடுத்து பார்த்தோம்னா அத்தனையும் எல்லா கணக்கும் சரி, எல்லாம் அவ்வளோ அழகான அறிவாற்றல்னு ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அவள் எழுதியிருக்கிற அந்த அழகு வாய்ந்த எழுத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் இதை செரிக்கவே முடியல. அவங்க வீட்டு சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டு சூழல் எப்படி இருக்குது, சுற்றி எப்படி இருக்குது. அடுத்த வேளை உணவுக்கு நான் பாடுபட்டாதான் என் பிள்ளைக்கு சோறு கொடுக்க முடியும்னு ஒரு தாய் அவ்வளவு போராடி இந்த ரெண்டு பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கா. இந்த நாட்டில் வந்து யாரும் எங்களுக்கு எதுவும் செய்யலைன்னா நாங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்து எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்ற நிலமையில் இருக்கிறக்கு கூட இங்கே உரிமை இல்லையா அப்படின்ற கண்ணீருக்கு இங்கே இந்த வீட்டிலேருந்து என்னால் எந்த முதலையுமே சொல்ல முடியலை. ராகவியாக இருக்கட்டும், ராஜலட்சுமியாக இருக்கட்டும், சௌமியாவாக இருக்கட்டும், ரிதன்யஸ்ரீயாக இருக்கட்டும், ஏன் கஷ்டப்படுற அடித்தட்டு மக்களுடைய குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது. வயிற்றில் சோறுக்கு தான் இடம் இல்லைங்க, வழி இல்லை, உழைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையுமா உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை? நிச்சயமாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அத்தனை வயிறும் இன்னைக்கு பற்றி எரியும், நல்லா தெரியும். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருந்து பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டியிருக்கு. வெளியில் விளையாடக்கூட முடியலை, விட முடியலை. 10 நிமிஷம் தானே விளையாண்டுட்டு இருக்காங்க, அப்படி விளையாண்டுட்டு இருந்த பிள்ளைய தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீதி கிடைக்குமா, குற்றவாளிக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்குமா, என்ன ஏதுங்கிற அத்தனையும் தாண்டி இழப்பு அந்த தாய்க்கு தான், அவ்வளவுதான். நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற வார்த்தைக்கு மேல இங்க எதுவுமே இல்லை. நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி கிடைக்கணும். அந்த தாய் வந்து சொல்றா, அந்த 6 வயசு பிள்ளையோட அம்மா சொல்றா, என் கையால நான் வந்து தண்டனை கொடுக்கணும்னு. அந்த கொதிப்புக்கு நிச்சயமா எல்லாரும் கூட இருந்து அவளுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளை முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு, ஆனால் அவளை சீரழிச்சு போட்ட பிறகு மூக்கில், கண்ணில், வாயில, உடம்பு முழுசும் வந்து காயங்கள். என்னங்க என்ன, 5 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளைகள் இந்த நாட்டில் வாழ முடியலன்னா எங்க போய்கிட்டு இருக்கோம்? பெண் குழந்தைகள் வாழ தகுதி இல்லாத நாடாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கு. என்ன சுதந்திர நாடு, என்ன தலைவர்களை தேர்ந்தெடுக்க இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம்? பெண் குழந்தைகள் இங்கே உயிரோட வாழ முடியல. இந்த கண்ணீருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தேர்தல் திருவிழான்னு ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த இழப்புக்கும் இந்த கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவங்களுக்கும், ஒரு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தவங்களுக்கும் இருக்கு. பெண் பிள்ளைகளை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ வளர்க்கும் போது ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்கு. அந்த தாய்மையை ஒவ்வொரு பெண் குழந்தைகிட்டையும் பார்க்கணும், ஒவ்வொரு பெண்கிட்டையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றத சொல்லி வைக்க வேண்டியிருக்கு. இந்த கடுமையான சூழலில் இத்தனை பேரோட கண்ணீருக்கு முன்னாடி இருந்து வைராக்கியமாக முடிவெடுக்கிறேன், சாகர வரைக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான வேலையை என்னென்ன செய்ய முடியுமோ, என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமோ வீடு வீடாக போயினாலும் சொல்லணும் அப்படிங்கிற வைராக்கியமான முடிவை தான் இங்கேருந்து கண்ணீரோடு எடுத்துகிட்டு வெளியே போக முடியுது. இவங்களுக்கெல்லாம் நம்மளால் என்ன முடியுமோ எல்லா உதவியும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல இருந்தே இந்த காணொளியை நான் வந்து பதிவிடுறேன். எல்லோரும் இணைந்து இவர்களுக்கு உதவுவோம். இல்லை நீங்கள் அழாதீங்க, இந்த கண்ணீரோடு உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்ல, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டியிருக்கு. புரட்சி உங்கள்கிட்ட.